வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கு முருகப்பெருமானவர்களை பற்றி பார்க்கலான் இருக்கோம். முருகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களோட குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் அப்படிங்கிற ஒரு கடவுள், அவர் தான் வந்து முருகக்கடவுளாக வழிபடப்படுகிறார். இந்த சேயோன் பற்றி நம்முடைய இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சேயோன் அப்படின்னாலே முருகன் தான் அர்த்தம். ஆனால் நம்ம அது வந்து பிற்காலத்தில் சைவ சமயத்தில் இணைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சிவபெருமானுக்கு இரண்டாவது மகனாக முரியன் அறியப்பட்டார். அது அதில் வந்து உங்களுக்கு அந்த ஞானப்பழத்தோட கதை தெரியும். ஒரு நாரதர் வந்து ஒரு ஞானப்பழம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பழம் வந்து விநாயகருக்கா முருகனுக்கா என்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் சிவபெருமான் வந்து, இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படிங்கிறாரு. ஸோ விளையாட்டு வினையாகிறது மாதிரி அப்போது வந்து அந்த முருகன் வந்து, நான் இதோ ஒரு நொடியில் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுதான் அந்த அந்த இடத்துல தான் அவருக்கு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் அவர் கிளம்பி உலகை சுற்றி வர சென்று விட்டார். ஆனால் விநாயக பெருமான் வந்து, தந்தையே, அதாவது உலகம் சுற்றி வருவது முக்கியமா அல்லது தாய் தந்தையை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு, நீ தாய் தந்தையை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மாவும் இவரும் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து தாய் தந்தையரை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கி கொள்கிறார். நம்ம வேலவன் அவர்கள் வந்து உலகத்தை சுற்றி வந்து தன்னுடைய தாய் தந்தையரிடம் அந்த பழத்தை கேட்கும்போது, இது மாதிரி விநாயகர் வந்து எங்களை சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது அவரை மிக கோபப்படுத்தி அவர் அங்கேருந்து சென்று விடுகிறார். அதை பழனிக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி பழம் நீ அப்பான்னு கூட அந்த அபயாரமாக பாடுவாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை முருகன் அறிந்து கொள்வதற்காக சிவபெருமான் நடத்திய நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இவரை வந்து அதிகம் வழிபடுவது தமிழர்களே, அதனால்தான் இவருக்கு தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து குறிஞ்சி நிலத்தோட கடவுள், அதனால தான் வந்து அவர் தமிழ் கடவுள் முருகன். முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தில் வசித்த, அவங்க பேர் என்ன, வள்ளி தெய்வானை. வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். தெய்வானை வந்து இந்திரனோட மகள், அவரையும் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு. அது பழங்காலத்தில் வந்து கௌமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்தது, தனித்த மதமாக இருந்தது. அது பிற்காலத்தில் முருக வழிபாடாக இருந்த அந்த சமயம் வந்து இந்து சமயத்தோடு இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த காலங்கள் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் அந்த 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு அப்போல்லாம் சமண சமயத்திற்கும் சைவ சமயத்திற்குமான ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த 11ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாமே இருக்குது. சமண சமயத்துக்கும் வைஷ்ணவ சமயத்திற்குமே ஒரு பெரிய போராட்டம் தமிழகத்தில் நடந்தது. மற்றவர்களோட இடங்களை விடுங்க, தமிழகத்தில் நடந்ததாக சொல்வார்கள். இதையெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது ஒரு தமிழ் கடவுள் எப்படி இந்து கடவுள் ஆனார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இது. இது நிறைய பேர் வந்து இது கோபிச்சுப்பாங்க, பட் அது அப்படி இல்லை வரலாறு. உண்மை அதுதான், முருகன் தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறது தான். அவர் தமிழ் கடவுளாக மட்டும் இல்லாமல் அவர் உலக கடவுளாகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் போதிசத்வா கந்தன் அப்படிங்கிறது. சைனாவில் ஒரு கடவுள் இருக்கார், அவர் வந்து முருகன் தான் அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இடாடென் அப்படின்னு சொல்லி ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கார். அப்புறம் மார்துக்குன்னு ஒரு கடவுள், அந்த நம்ம எகிப்திய நாடுகள் இருக்குல்லையே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து அங்கே தானே இருக்கு, நம்ம சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதே மாதிரி குமரன் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேவ் இருக்குது, அது குமரன் கேவ் தான், அதில் முருகன் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார்த் ஆஃப்ரிக்கா அமெரிக்காவில் அமோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி முராட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து கிழக்கு மேற்கு தெற்கு அது 8 திக்குமான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மூரா அட்டும் அப்படிங்கிறது வந்து டெத் செட்டிங் சன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சூரியன் மறைகிற ஒரு விஷயத்தை அந்த கடவுளோட கம்பேர் பண்ணுறாங்க. அமுன் ரா அப்படின்னு
அந்த முருகனை வந்து எப்படி இப்படிலாம் மாற்றிருக்காங்க பாருங்க. அது வந்து அமுன்ரானா லைஃப், மிட் சன் அப்படி, மிட் டே சன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அமுன்ரா, அமுன் அப்படின்னா ரீபர்த், மிட் நைட் அப்படிங்கிறாங்க. கெப்பரா அப்படின்னு ஒரு பர்த், ரைசிங் சன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கடவுளோட பல நிலைகள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே முருக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது. நிறைய விஷயங்களில் வந்து முருகப்பெருமான் வந்து, அதாவது வரலாற்று பக்கங்கள் இல்லை, சரியாக இல்லை அப்படின்னாலும், பட் நிறைய நூல்களில் முருகனை பற்றி நிறைய தமிழ் நூல்களில் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அவருக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா சமீப காலத்தில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், பட் முருக கடவுளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிறைய சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டை விட்டால் வட இந்தியாவில் முருக கடவுளுக்கு கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியல. நம்ம வந்து சிவபெருமானோட கதைகளில் இங்கே தான் நம்ம வந்து முருகன் இருக்கிறான்னு சொல்கிறோமே தவிர, வட மாநிலங்களில் அவர்கள் விநாயகரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுட்ருக்காங்க. ஸோ இதிலே நிறைய முரண்பாடுகள் இருப்பதாகத்தான் நான் சொல்கிறேன். நம்ம இந்த கருப்பர் கூட்டம்லாம் வந்து கடைசியில் வருவோம், ஏன்னா அதை கந்த சஷ்டி கவசோடு பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி முருகன் யார் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். முருகன் அப்படிங்கிற பேர் என்னென்னா அழகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி முருகன்னா அதை முறுக்கிட்டு உலகத்தை சுற்ற சென்றவர் அப்படிங்கிறதுனால முருகன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. கந்தன் அப்படின்னா நம்ம ஆறு தாமரைகளில் பிறந்தார் இல்லையா, அதனால் அந்த கந்தகம்ங்கிற கெமிக்கல் இருந்ததுனால கந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிறைய அர்த்தங்களும் இருக்குது. முருகேசன் அப்படின்னா அதாவது தந்தையோடு, தந்தை பெயரோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு, தந்தைக்கே வந்து ஓமின மந்திரத்தை சொன்னவர் இல்லையா, அதனால் முருகேசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் சரவண பொய்கையில் அவர் பிறந்ததுனால் அவர் சரவணன் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். அழகேசன், அழகு ப்ளஸ் ஈசன், அதுதான் அழகேசன் அப்படிங்கிறவர். கனகவேல் அப்படிங்கிறது ஒரு பெயர் இருக்குது. கனகன்னா கண், கன அகம், கண் அகம், கண்ணா ஒரு கணத்தில் உலகத்தை சுற்றியவர் அப்படிங்கிறத கனகவேல் அப்படிங்கிற பெயர். முருக கடவுளின் உலக வரலாறு அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நிறைய கடவுளர்கள் அதாவது வேல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆயுதத்தை ஏந்தி உலகம் முழுவதுமே கடவுள் இருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அமெரிக்கா இதெல்லாம் இப்போ வந்தது இல்லையா, ஆஸ்திரேலியா, அதை தவிர்த்து மற்ற நிறைய நாடுகளில், சைனாவில், நிறைய ஈவன் ஜப்பான், நிறைய இடங்களில் முருக கடவுளை ஒத்த கடவுளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழர்களால் பரப்பப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் தான் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட வாதம். அதுதான் முருக கடவுளோட வரலாறு. அந்த நம்ம விஷயம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த இடாட்டன், போதிசத்துவ கந்தன், மர்துக், மர்துக்னா முருகன் தான், முருகன் தான் அது பேரை உருமாறி இருக்கு. குமரான் கேவ்ஸ் அப்படிங்கிறது, குமரன் கேவ்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேருங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நார்த் ஆப்ரிக்காவில் கேமரூன் ஒரு கண்ட்ரி இருக்கு, அது வந்து காம நாடு அப்படிங்கிறதா கேமரூர், காமனூர் அப்படிங்கிறது கேமரூன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தமிழிற்கு நிறைய வரலாறுகள் உண்டு. மொரிஷியஸ், நிறைய நாடுகளில் தமிழ் பேசப்படும் நாடுகள் இருக்குது. ஈவன் வெஸ்ட் இண்டீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பேசுகிற நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தமிழர்களோட பண்பாடு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பண்பாடு. உலக மக்களை கணக்கெடுத்திங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உளவியல் கோட்பாடு, முருகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய, அவர் எதற்கான கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனித உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் கந்தசஷ்டி கவசத்தில் அவரை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து பாடியிருக்கிறார்கள். இதை காக்க வேண்டும், அதை கண்ணை காக்க வேண்டும், காதை காக்க வேண்டும், அது மாதிரி நிறைய விஷயங்களை காக்க காக்க கனகவேல் காக்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் காத்தருள வேண்டும் அப்படிங்கிறத தான் அது வேண்டுதலே போகிறது. அதில் சில கொச்சையான விஷயங்கள் சொன்னார்கள்னா அது பின்னாடி பார்ப்போம்னா. அதே மாதிரி முருக கடவுளோட அடுத்தடுத்த தண்டபாணி, அதாவது தண்டாயுத பாணி, ஆயுதத்தோடு நின்றார் இல்லையா, அதனால் தண்டாயுத பாணின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து தஞ்சபாணி அப்படிங்கிறதுலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. முத்துவேல், முத்துவேலன் வந்து எட்டுக்குடி முத்துவேல் கடவுள் வந்து முத்துவேலன், அது அவர் அழகானவர் வந்து வேலை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம். அது வடிவேலனுக்கும் அதுதான் இருக்குது, வடினாலே அழகுன் அர்த்தம், வேலன் வேலை உடையவர்னு அர்த்தம். சுப்பிரமணியன் அப்படிங்கிற மயில் வாகனன், மயிலை வாகனமாக கொண்ட ஒரு முருகன், அவர் தான் மயில் வாகனங்கிற பேரும் இருக்குது. ஸோ முத்தையன் அப்படிங்கிறது வந்து இலங்கையில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு பெயர்.
நம்ம வந்து இங்கே முத்து அப்படிங்கிற பெயர் வைப்பாங்க, முத்தையா அப்படிங்கிற பெயர் வைப்பாங்க. அது வந்து முருகனை முருக கடவுளை சேர்ந்த ஒரு விஷயம். சேந்தன் அப்படிங்கிறதும் முருகனை குறிக்கும். சேயோன் பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம். விசாகன் அப்படிங்கிற பெயர் முருகனுக்கு இருக்கிறது. அது வந்து விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததால் அந்த பெயர் வைத்ததாக சொல்கிறார்கள். சுரேஷன் அப்படிங்கிறதும் வந்து சுரேஷன், அதாவது நம்ம ஈஸ்வரனோட நெற்றியிலிருந்து அந்த இது கோபத்தில் அந்த இவரை காமதேவரை எரிச்சார் இல்லையா, அந்த விஷயத்தினால அதிலிருந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த சுரேஷன் அப்படிங்கிற பெயர். சுரேஷன்கிறதுக்கு இன்னொரு பேர் அழகன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. செவ்வேல் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, சேவலை ஒரு இதாக கொண்டதுனால கொடியில் இருக்கிறதுனால அவர் சேவல் வேல் வேலன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா செவ்வேலாக மாறிடுச்சுங்கிறாங்க. அதேமாதிரி கடம்பன், அதாவது இந்த வேல் அப்படிங்கிறது வந்து அந்த மனித விந்து இருக்கு இல்லையா, விந்துவோட அந்த ஒரு விந்தின் உருவம்தான் அந்த வேல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கான எனக்கு முழு விவரம் சரியாக தெரியல, பட் அதோடு அதனுடைய நீட்சி தான் இந்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறது கூட எனக்கு தெரியாது, பட் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வள்ளியை மனம் முடித்ததுனால அவருக்கு வள்ளல் பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் முருகனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் தன்னுடைய அண்ணனாகிய விநாயகருடன் சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கோபம் அந்த சில நேரங்களில் தான், சில நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் வந்து மனம் திருத்தி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பற்றின வரலாறுகள் இருக்குது. நம்ம கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறத பார்க்க வந்தோம்னா அதில் வந்து அவரோட அந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலதேவராய சுவாமிகள். இவர் வந்து 16ஆம் நூற்றாண்டுகளில் அதை எழுதினதாக சொல்கிறாங்க. அவர் அந்த கந்த சஷ்டி கவசத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதை பறந்த விழிகள் 12 இலங்க விரைந்தன காக்க வேலோன் வருக அப்படிங்கிற மாதிரியும், ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உய்யொலி சவும் உயிரையும் கிளியும், அதாவது நம்முடைய பயங்களை போக்குற ஒரு கடவுளாகவும் நம்முடைய உறுப்புகளை காக்கிற ஒரு கடவுளாகவும் தான் நம்ம வந்து முருகனை பார்க்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது. அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினி ஆட அப்படிங்கிற அந்த நம்ம பாடலை கேட்கும் பொழுது நமக்கு அந்த பக்தி பரவசம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நம்ம வந்து ஒரு கொச்சையான வரிகளில் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதான் அந்த காலத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நமக்கு புரியாத வார்த்தைகள், அதாவது அது அசிங்கமான வார்த்தைகள் என்று சொன்னாலும் கூட நமக்கு புரியாத வார்த்தைகளை மனிதர்கள் தெரிந்து கொண்டு அதனை காக்க வேண்டிய ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. அதுமாதிரி நம்ம மார்பை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன கொச்சையாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. நம்முடைய மார்பையும் காக்க வேண்டிய, அதாவது ஒரு வீரனுக்கு எது தேவை, மார்பு வந்து காயமிட்டு இருக்க வேண்டும் என்று தேவை. அது பெண்களுக்கும் தான், எல்லோருக்கும் தான். அது வந்து அதை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. முருகன் எப்படி வந்தார் அப்படின்னா, முருகன் வந்து நம்முடைய 6ஆம் நிலை 7ஆம் நிலை பாட்டனார், முப்பாட்டனார்னு சொல்கிறோம் இல்லையா, மூணு கவுண்ட் பண்ணிட்டு போனோம். அந்த முப்பாட்டனார் தான் நம்ம வந்து அவர் மூத்தோர்களுக்கும் உயர்ந்தவர் அப்படின்னா அதுதான் தெய்வம். தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது நம்முடைய மனித இனத்தின் அந்த ஜீன் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஜீன்லேயும் தான் இறைவன் இருக்கார். அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெய்வத்திடமிருந்து வந்ததாகத்தான் நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், மனிதன் நல்லவன், நல்ல மனிதன், மா மனிதன், வழிகாட்டி. வழிகாட்டினா நிறைய பேருக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அவருக்கும் பெரியவர் தலைவன். தலைவன்னா நம்ம அவர் யாரையும் தேடி செல்ல மாட்டார், ஆனால் அவரை எல்லோரும் தேடி சென்று அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்பவர் தான் தலைவன். அவருக்கும் மூத்தவர் வந்து மூத்தவன், தலைவனுக்கும் மூத்தவன், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வம். ஸோ இந்த மாதிரி அந்த தெய்வம் அப்படிங்கிறது நம்ம மனித குலத்தோட பரம்பரைகளை 7ஆம் நிலையில் இருப்பவர் அப்படின்னு நம்ம இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முருகனை போய் சொல்லியிருக்கிறோம். அதற்கப்புறம் நிறைய பரம்பரைகளை நாம் பார்த்து விட்டோம். முருக கடவுள் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் கடவுளாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அது தமிழ் சமூகத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நமக்கு இதில் நேரமின்மையால் அதை விவாதம் செய்ய வேண்டி இருக்கிறது. பின்னாளில் அதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.